வணக்கம் நண்பர்களே, நான் கொஞ்சம் விஷயம் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு சில தகவல்கள் மூலமாக காணொலி இது வேணும்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த இனம், நீ சார்ந்திருக்கிற இனத்தை பொறுத்து தான் உன்னுடைய அறிவு மாறுபடும். ஒருத்தர் எவ்வளோ பெரிய தூய்மையான உள்ளம் கொண்டிருந்தவராக இருந்தாலும் அவர் எந்த இனத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த இனம்தான் அவருடைய அறிவு தன்மையை நிர்ணயிக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நம்ம இனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் இனம், தமிழ் இனத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம். வேளாண்மை, கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் உலகிற்கு கடனாக கொடுத்தேனும், அறிவை கடன் கொடுத்தது தமிழர்கள் தான் சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அதனால் நம்ம தமிழர்கள்னு சொல்கிறதில என்றைக்குமே பெருமைப்படணும். மற்ற எல்லாத்தையுமே தள்ளி எடுங்க. தமிழன், 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 தமிழர் உங்களுக்கு நிலையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆற்றல் வரும், அறிவு வரும். முக்கியமாக நான் சொன்னது மறந்துடாதீங்க, நீங்கள் சார்ந்திருக்கிற இனம்தான் உங்களுடைய அறிவை நிர்ணயிக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் யாருன்னு காட்டுறது உங்களுடைய இனம்தான். நீங்கள் எவ்வளோ தூய்மையானவராக இருந்தாலும் உங்களோட இனத்தை பொறுத்து தான் உங்கள் அறிவு மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நண்பர்களே. அதனால் தமிழங்கிற ஸ்போர்ட்டிவோட இருங்க. 4 பேர் தான் பார்க்குறாங்க, 40 பேர் தான் பார்க்குறாங்க. சேனல் நடத்திட்டு இருக்கேடா பைத்தியக்காரா அப்படின்னு அதெல்லாம் யோசிக்காங்க. நண்பர்கள் 45 பேராக பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. நம்ம அதை தான் நினச்சி வர்றது. இதுக்கு முன்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் காணொலி வெளியிட்டே இருக்கும்போது அது ஒன்றும் தெரியாது. இப்போ எங்கள் ஊர்லேயே எங்கள் ஊர் திருவிழா போன வருஷம் இந்த பூக்குழி நினைத்த நான் போட்டிருந்தேன். அதை சம்திங் 600 சம்திங் தான் பார்த்துருந்தாங்க. எங்கள் ஒரு அண்ணன் போட்டிருந்தாங்க, அலெக்சாண்டர்னு ஒரு அண்ணன். அந்த அண்ணன் உள்ளது 1 வருஷம் போட்டதுக்கப்புறம் வேறு எந்த வீடியோவுமே போடல. ஆனால் அந்த வீடியோ யூடியூப்பு 6,000 பேருக்கு கொண்டு போயிருக்கு. நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை 600 பேருக்கு மேலே கொண்டு போகிறேன். இப்போது பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம எவ்வளோ காலத்துக்கு அப்லோட் பண்ணுவோங்கிறத யூடியூப் கவனிக்குது என்னமோ தெரில. ஆனால் நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்களா, அந்த வீடியோஸ்க்கெலாம் நிறைய வியூஸ் போயிருக்கு. தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு 40-50, ஓ இதுதான் அந்த பையன் சேனலில் வரும் அப்படிங்கிறத மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா? இல்லைன்னா ஒரு நேரம் வீடியோ போட்டாலும் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு யூடியூப் சேர்க்குதாங்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே. 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்க இவ்வளோதான் அவ்வளோ கொண்டு சேர்க்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம், அது 200 பேருக்காவது கடத்தும்லா அப்படிங்கிறத தான் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் 200 பேருக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போயிட்டுருக்கோம்னா அதுக்கு தான் காரணம். சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு மீடியமாக இங்கிலீஷ் ஆனாலும் வாட்சபர்ஸும் பார்வையாளர்களும் நம்ம சேனலில் லீடிங்லேயே தான் போயிட்டுருக்காங்க நண்பர்களே. அதனால் 6,000த்துக்கெலாம் நம்ம எதிர்பார்க்கண்டாம். நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பழைய வீடியோவை தேடி தேடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது தானாகவே பார்வையாளர்களும் வாட்சபர்ஸும், அதாவது பார்த்த மணி நேரம் கூடிக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி நம்ம வருத்தப்படனா ஏதோ ஒன்று சொல்ல வந்த நண்பர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒன்று சொல்லியிருந்தோம்னா, உங்களை பற்றின நெகட்டிவான சிந்தனைகளை நீங்கள் பதிவிடுங்க. உங்களை பற்றின பாசிட்டிவான செயல்களை நீங்கள் பதிவிடும் போது அது மக்களை போய் ரொம்ப ரீச் ஆகிறது கிடையாது. நெகட்டிவ் தான் எப்போதும் எதிர்மறையான சிந்தனை சூழ்நிலையை தான் மக்கள் எப்போதுமே விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்பைடர் படம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த சிரிப்பாக இருக்கட்டிங்களா, ஒருத்தனோட அழுவை அப்போ நம்ம மக்கள் வந்து மனநிலையை ரசிக்க ஆரம்பிச்சிது. ஒருத்தர் அழுகிறத ஒரு மக்களோட மனநிலை தன்னறியாமலே ரசிக்க கற்றுக்கிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து ஜாலியாகவோ சந்தோஷமாகவோ இருக்கும்போது மக்கள் அதை வந்து ஜஸ்ட் ஒரு லைக் அப்படி கடந்து போயிடுவாங்களே தவிர்த்து, நீங்கள் அழுதிங்கன்னா உங்களை கூட 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் ஊத்து பார்ப்பாங்க. இப்போ நம்மளே தினமும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. நம்ம அழுது போட்டோம்னா பாவம், அது இறக்கம், அப்படி இறக்கப்படுதுங்கிற பேரில் நம்ம மேலே அந்த நெகட்டிவ் தாட் வந்து அவங்கள தாக்கம் ஏற்படுத்தும். ஆனால் அதை மக்கள் ஒருத்தாங்க தன்னு அறியாமல் அதை ரசிப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உத்தாரணத்துக்கு ஜிபி முத்து, நம்ம தி லெஜெண்ட் படத்தில் நடிச்ச அண்ணாச்சி அண்ணா, சரவணா அண்ணாச்சி அண்ணன்லாம் சொல்லியிருந்தோம்ல, அவங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த லெஜண்ட் படத்தில் நடித்த சரவணாண்ணா அவரை நெகட்டிவாக பேசி நெகட்டிவ் கமெண்ட்டே அந்த இணையத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்த லெஜண்ட் படம் மற்ற படங்களை விட. அதேமாதிரி தான் ஜிபி முத்து, அவர் வந்து பண்ணா பண்ணுறங்க பேர் டபுள் மீனிங் நிறைய பேசி அவர் ஒரு கட்டத்தில் இவர் எங்கே உருப்பிட போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு அடுத்தடுத்து அப்படிங்கிறதே அவரை தொடர்ச்சியாக பார்த்து அவருக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸை உருவாக்கி இப்போ போதாக ஒரு ஏதோ கடை திறப்பு விழாவுக்குலாம் கூப்பிட்டுருக்காங்க. கூட்டத்தில் நெரிசலில் தள்ளிட்டு போகிறாரு. கமெண்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ். ஒரு மனுஷன் உள்ள தூய்மையோடையும் நேர்மையோடையும் தன் மனசில் என்னப்பட்டதோ அதை பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல இடம் காத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உத்தரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையில் அதெல்லாம் ரொம்பவே அதுமாரி நம்ம வரணும்னு என்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜிபி முத்து அர்த்தமே படக்கூடாது நண்பர்களே. இந்த நண்பர்களே நண்பர்களேங்கும்போது ஜிபி முத்து அவர் நண்பர்களே தான், அவர் நம்ம உள்ளூர் ஸ்லாங்கு நண்பர்களே. அது நண்பர்களேங்கிறது திருநெல்வேலி ஸ்லாங்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் டாம்பாங்க, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் லேம்பாங்க, எண்ணுங்க கண்ணுங்க அப்படிம்பாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்ராஸ், சென்னை தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ அப்படின்ட்டு அவங்க ஸ்லாங்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். டா என்ட்ரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி. ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை தமிழ், நெல்லை தமிழ், கோவை தமிழ்,
ஏகப்பட்ட தமிழ் இருக்குது நண்பர்களே நமக்கு. அதனால் ஸ்லாங் நண்பர்களே, ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு ஆங்கில வார்த்தையை சொல்லலாண்டாண்டு நண்பர்களே நண்பர்களேங்க, அது ஜிபி முத்து மாதிரி இருக்குன்னு தமிழில் சொல்கிறதே நினச்சிக்கிட்டுங்கண்ணே. ஏன்டா அமைச்சா சாப்பிட்டியா வச்சா அப்படிங்கிறது போல நண்பர்களே நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் நண்பர்களே. அதை நண்பர்களே அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. எதுக்காக முக்கியமாக வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மைண்ட் நான் வந்துருச்சு என்னென்னா, நீங்கள் இப்போ நான் 950 வீடியோ போட்டு 1160 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்தாலே அடுத்தாப்புல என்னால் வீடியோ போட முடியாது. யோசனை அப்படின்னா நெகட்டிவ் தாட் ரொம்ப வந்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு மேலே போடணுமான்னு. ஆனால் நம்ம எப்படியாவது ஒரு டார்கெட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 10,000 வீடியோ போட்டால் 10,000 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டு தானே? 1,000 வீடியோ போட்டால் 1,000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்குன்னா 10,000 வீடியோ போட்டால் 10,000 சப்ஸ்கிரைபர் வருங்கிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்தில் இருக்கிற வாய்ப்பில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்கிறவன் தோற்கிறான், அதே கஷ்டத்தில் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறேன் ஜெயிக்கிறான். இப்போ 1,000 வீடியோ போட்டு 1,000 சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு வந்திருக்கேன்னு நினச்சி சோர்வாக வந்திருந்தானு செய்வேங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு அடுத்து காலநிலை வீடியோ அப்லோட் பண்ணணும்னு யோசனை வரேன். அதுவே நம்ம வந்து 10,000 வீடியோ போட்டாலும் 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்ல அப்படின்னு யோசனை பண்ணணும்னு வச்சுட்டேங்க. கண்டிப்பாக 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்லா, என்ன யோசனைடா மானுக்கிட்டே யோசனை அப்படிங்கிறோம். அதனால் நல்லாரவும் நல்லதையோ நம்ம புது புது கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏதாவது கண்டென்ட் எடுத்து கதை பேசணும்னு ஆசை, எங்கே வீட்டிலே எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் கதை பேசணும் இங்கே எடுத்து அங்கே விட்டுருவோம் அப்படின்ட்டு. நம்ம முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் சலிக்காது எல்லாருக்கும். எதுவும் விஷயம் நம்மளுக்கும் உன்னை விமர்சிக்கிறவர்களுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடு. ஏதாவது ஒரு 10 பேராவது நம்ம பேச்சே ஓ கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற சிந்தனையில் தான் நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஊரில் புதுமுகம் உள்ளவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்மளுக்கு மேடை பேச்சுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தாலோ, பாடல் படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தாலோ கண்டிப்பாக நான் படிக்கிறேன். ஏன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப ஆசை. அது என்ன பொங்கலுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், அதாவது வானொலியும் காணொலியும். ஏதோ ஒன்று தமிழில் அதெல்லாம் மறந்து போய் இப்போ வார்த்தைகள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே நம்ம எல்லோரும் பழக்க விட்டுட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நீங்கள் தமிழில் பேச பாருங்க, நானும் தமிழில் தான் பேசி பழகிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தாய்மொழி என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காதீங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஐம் தமிழன் அப்படின்னு நான் ஒரு தமிழ் நான் மொழி வச்சு தான் நீங்கள் யாரும் கண்டுபிடிப்பாங்க ஐம் ஆதி அப்படின்னு சொல்லி, அதில் ஒரு பெருமையும் கிடையாது. நானும் ஒரு தமிழன் அப்படின்னு நான் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையெழுத்தையும் தமிழ்லேயே இட்டு பழகுங்க. இப்போ பி ஆதினார் நான் பூ, நான் பூன்னு தமிழில் தான் மாற்றி கையெழுத்திடுவேன். அதனால் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்துக்கு இன்சில் போட்டுட்டு பேரை தமிழ் எழுதி பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து பிரிட்டிஷில் அதாவது இங்கிலீஷில் அவங்க வந்து உங்கள் தமிழ் மொழியில் இன்சிலை போட்டுட்டு அவங்க மொழி இல்லை எழுதுவாங்க மாட்டாங்க. உங்கள் தாய்மொழியிலே கையெழுத்திடுங்க, பழகுங்க. அதுதான் உங்களுக்கு மாற்றம் என்பது நம்மகிட்ட இருந்து தான் தொடங்கணும். அதனால் ரொம்ப பேசுறது நினைக்கிறேன், மாற்றத்தை உங்களுக்குள்ளே இருந்து தொடங்க. நம்ம தாய்மொழியை முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் இந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ஸ்டேட்டஸ் அதாவது நிலைப்பாடு பகிரி அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் ஒவ்வொரு இதுக்கும் வலையொலி, யூடியூப்புக்கு வலையொலி இருக்குது, செல்ஃபோனுக்கு கைபேசி, ஏகப்பட்ட தமிழ்ச்சொற்கள் இருக்குது. மலையாளத்தில் போனீங்கன்னா அங்கே அத்தை பெரியப்பா சித்தப்பா நம்மளுக்கு மூணு சொல்லிருக்குல்ல, அங்கே அங்கிள் மட்டும்தான் ஆங்கிலத்தில். அதேமாரி அரிசி ரைஸு, அரிசி நெல் சோறு மூணு சொல் இருக்கலாம், அங்கே ஆங்கிலத்தில் ரைஸ் மட்டும்தான். இங்கே ஸ்பீச்சு அங்கே நம்ம பேச்சு அங்கே ஸ்பீச்சு எஸ் போட்டு நம்ம பாஞ்சி இதெல்லாம் நிறைய மேடை பேச்சுக்கள்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மொழியில் அவ்வளோ இலைச்சொற்கள் எல்லாமே கிடக்குது சரி. அதெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தலை நிமிர்வு வரும். ஆனால் உங்கள் தாய்மொழியை விட்டு கொடுத்துடாதீங்க நண்பர்களே. ஓரளவுக்கு நான் தமிழ் மொழியை பற்றி பெருமையாக அந்த காணொலியில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 10 வரைக்கும் நம்ம வலைவழி என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்று சுவாரஸ்யமான தகவல் கிடையாது. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களாகி. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.